அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் 8ஆம் தேதி சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. இந்த சூரிய கிரகணம் நிகழும் நேரம் என்ன? இந்த கிரகணம் எங்கெல்லாம் தெரியும்? இந்த கிரகணத்தின் போது பாதிக்கப்படக்கூடிய ராசிகள் என்ன? பரிகாரங்கள் என்ன? இந்த கிரகணத்தின் போது நாம் செய்யக்கூடியவை என்ன, செய்யக்கூடாதவை என்ன என்பதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்க வேண்டும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சந்திரன் பூமியையும் பூமி சூரியனை சுற்றி வரும் நிலையில் சூரியன் பூமி இடையே ஒரே நேர்கோட்டில் சந்திரன் வரும்போது சூரியன் முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ மறைக்கப்படும் நிகழ்விற்கு சூரிய கிரகணம் என்று பெயர். கிரகணம் நிகழும் நேரம் இந்த சூரிய கிரகணம் இந்திய நேரப்படி ஏப்ரல் 8ஆம் தேதி இரவு 9:12 மணிக்கு தொடங்கி ஏப்ரல் 9ஆம் தேதி அதிகாலை 2:22 மணிக்கு முடிவடைகிறது. எங்கெல்லாம் தெரியும்? அமெரிக்கா, மெக்சிகோ, கனடா, கொலம்பியா, பெர்முடா, கரீபியன், நெதர்லாந்து, கியூபா, அயர்லாந்து, ஜமைக்கா, ரஷ்யா, இங்கிலாந்து, நார்வே, பனாமா, வெனிசுலா, ஸ்பெயின் ஆகிய நாடுகளில் தெரியும். பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் மேசம், மிதுனம், கடகம், கன்னி, விருச்சகம், தனுசு, கும்பம். எளிய பரிகாரம். கிரகண நேரத்தில் சூரியனுடைய மந்திரமான ஆதித்ய குருதயம் மற்றும் சிவனுடைய கோத்திரங்கள் சிவபுராணம், ருத்ரம் ஆகியவை சொல்லலாம். முடியாதவர்கள் ஓம் நமக் சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை சொல்லலாம். மேலும் அபிராமி அந்தாதியும் சொல்லலாம். சூரிய கிரகணம் முடிந்ததும் தண்ணீரில் கல்லுப்பு, மஞ்சள், 3 வேப்பிலை கலந்து குளிக்கவும் தோஷங்கள் நீங்கி நன்மை உண்டாகும். கிரகணத்தின் போது செய்யக்கூடாதவை. கிரகணத்தின் போது நாம் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும். குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் வெளியே செல்வதை தவிர்க்கவும். கிரகணத்தின் 1 மணி நேரத்திற்கு முன்போ அல்லது பின்போதான் சாப்பிட வேண்டும். சமைத்த உணவுகளை மூடி வைக்க வேண்டும். கிரகணத்தை வெறும் கண்ணில் பார்ப்பதை தவிர்க்க வேண்டும். கிரகண நேரத்தில் கர்ப்பிணிகள் உடலில் அரிப்பு ஏற்படும் இடத்தில் சொரிந்து கொண்டால் குழந்தைக்கு அந்த இடத்தில் மச்சம் போன்று கருமை நேரத்தில் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக முன்னோர்கள் கூறியுள்ளனர். தர்ப்பை புல் கதிர்வீச்சுகளை தடுக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தது என்பதால் கிரகண நேரத்தில் உணவு வைத்திருக்கும் பாத்திரத்தில் தர்ப்பை புல் போட்டு வைக்க வேண்டும். கிரகணத்தின் போது செய்ய வேண்டியவை. சூரிய கிரகணத்தின் போது இறை வழிபாடு செய்ய மிக ஏற்ற நேரமாகும். சூரியன், பூமி, நிலவு ஆகிய 3 ஒரே நேர்கோட்டில் இருப்பதால் நமக்கு அமையக்கூடிய எண்ணங்கள், கருத்துக்கள், சிந்தனைகள் ஒன்று கூடுவதற்கான நேரமாகும். அந்த நேரத்தில் இறைவனை வழிபடுவதும் மந்திரங்களை உச்சரிப்பதும் சாதாரண நேரத்தில் கிடைக்கும் பலனை விட பல மடங்கு அதிகரிக்கும் என முன்னோர்கள் கூறியுள்ளனர். கிரகணம் முடிந்த பின்னர் வீட்டை நன்கு கழுவி சுத்தம் செய்யவும். பிறகு கல்லுப்பு போட்ட தண்ணீரில் குளித்து தீபம் ஏற்றி இறைவனை வழிபட நன்மை உண்டாகும்.